ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் சந்தோஷ் தேசாய் எழுதின த ரைட் டு பப்ளிக் அம்னீஷியா அப்படிங்கிற ஆர்டிக்கலுடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சந்தோஷ் தேசாய் எழுதின இந்த ஆர்டிக்கல் த ரைட் டு பப்ளிக் அம்னீஷியா அப்படிங்கிறது த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்தியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெய்லி டிஜிட்டல் நியூஸ் மீடியாவில் June 8, 2014 லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் அப்படிங்கிற காலமில் நம்ம சந்தோஷ் தேசாய் எழுதியிருக்காரு. இந்த சந்தோஷ் தேசாய் அப்படிங்கிறவர ஒரு லீடிங் ஆட் ப்ரொஃபஷனல், சிட்டி சிட்டி பேங்க் பேங்க் அப்படிங்கிற டாபிக் கீழே நிறைய கான்செப்ட்ஸ் அவர் எழுதியிருக்காரு. இது மூலயமா இந்தியன் சொசைட்டியுடைய, அதாவது கன்டெம்பரரி இந்தியன் சொசைட்டியுடைய ஒரு குட் வியூவை வந்து ஆடியன்ஸ்க்கு, அதாவது ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எல்லா இஷ்யூஸுமே அவர் கவர் பண்ணுவார், லைக் பிக் இஷ்யூஸ், ஸ்மால் இஷ்யூஸ், அப்புறம் குறிப்பாக ஜட்ஜ்மெண்டல் பாயிண்ட்ஸ் கொடுக்கறத விட அதுக்கு கரெக்டான சொல்யூஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இது கரெக்டாக அது கரெக்டானு சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு ப்ராப்பர் அவர் பாசிபிள் வேஸை கொடுக்கறதோடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் சந்தோஷ் தேசாயோடைய ரைட்டிங் ஸ்டைல். அவருடைய ரைட்டிங்ஸில் பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கும். அவருடைய கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு நியூ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறதே சொல்லலாம். இப்போ அந்த ஆர்டிக்கலுடைய டாபிக் பாருங்கள், த ரைட் டு பப்ளிக் அம்னீஷியா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்கை போட்டிருக்காரு. அம்னீஷியா அப்படிங்கிறது பார்ஷியல் அல்லது கம்ப்ளீட் மெடிக்கல் லாஸ். ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம்னு வச்சுக்கலாம், ஜென்ரல் கான்செப்ட் தான். அம்னீஷியாங்கிறது அந்த மெமரி லாஸை ரெஃபர் பண்ணது இல்லையா. ஸோ இவருடைய டாபிக் படி த ரைட் டு பப்ளிக் அம்னீஷியா அப்படிங்கிறது த ஞாபக மறதி அப்படிங்கிறது பப்ளிக்குடைய ரைட்ஸில் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மோரோவர் இந்த கான்செப்டை டிஜிட்டல் வேர்ல்டு, அதாவது கண்டெம்பரரி டிஜிட்டலைஸ்டு டெக்னாலஜி அட்வான்ஸ்டு செட்டப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ பப்ளிக் மெமரியும் இந்த டிஜிட்டலைஸ்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது, பீப்புளுடைய காமன் ரைட் மாதிரி இந்த அம்னீஷியாங்கிறது உருவாகிறது, பட் டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் மறைக்கணும், அதாவது சாரி மறக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த விஷயங்களை வந்து டெக்னாலஜியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிடலாம். பட் மேன்கைண்டு தான் நிறைய விஷயங்களை மறந்துடுறாங்க நம்மளோட லைஃப்பில், பட் டெக்னாலஜி அப்படி இல்லை அப்படிங்கிற கான்செப்டை வலியுறுத்துறது தான் இந்த ஆர்டிக்கல். வாங்க இந்த ஆர்டிக்கலுடைய சம்மேஷன் பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளாக். ஸோ அந்த பிளாகில் தான் த ரைட் டு பப்ளிக் அம்னீஷியா அப்படிங்கிற ஆர்டிக்கலை நம்ம சந்தோஷ் தேசாய் எழுதியிருக்காரு. மொத்தம் 7 paragraphs இருக்குது. ரொம்ப சிம்பிளான பட் தாட் ப்ரொவோக்கிங் ஆர்டிக்கல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரீடர்ஸ் கிட்ட நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறாரு, ஒரு ஓப்பன் ஹெண்டட் க்வெஸ்சன் மாதிரி, நீங்கள் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கிளே அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு தனி நபருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிறத ஒருத்தரால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியுமா, அல்லது அவங்களால தான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க முடியுமா, ஒரு தனி மனிதருடைய வாழும் வாழ்க்கை முறை, அவங்க செய்கிற செயல், அதனுடைய எல்லாத்தையும் அவங்களாலே கவர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தனி மனிதனால் தன்னுடைய ரைட்ஸை கவர்ன் பண்ண முடியல அப்படின்னா சொசைட்டியால் கவர்ன் பண்ண முடியுமா, அதாவது சோஷியல் இம்ப்ரிண்ட் அதில் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு தனி நபருடைய மைண்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பைலப் ஆகிருக்குன்னு வைங்க, அதெல்லாம் மறக்கிறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டே நம்மளால் ஃப்யூச்சரை கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபர்காட்டன், அதாவது மறந்து போயிடுறது. ஹியூமன் பீயிங்ஸோடைய மைண்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணி மறந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறது தான் புத்திசாலித்தனம். அது வந்து ஒரு கரெக்ட் ரைட்டாக இருக்கும். ஏன்னா யூரோப்பில் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, ரைட்ஸ் டு பி ஃபார்காட்டன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இண்டிவிஜுவலுக்கு கரெக்டாக பொருந்தும். ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு சில விஷயங்களை மறந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட்டுடைய ஃபண்டமெண்டல் அசம்ஷன்ஸாக சில விஷயம் சொல்ல நினைக்கிறாரு. இன்டர்நெட் அப்படின்னாலே இப்போ உள்ள சொசைட்டியில் என்னென்ன ஒப்பீனியன் வருது, குறிப்பாக இண்டிவிஜுவலையும் சொசைட்டியும் கனெக்ட் பண்ணுறது இன்டர்நெட் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதாவது பப்ளிக் லைஃபையும் ப்ரைவேட் லைஃபையும் கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்குது. பட் நம்ம சந்தோஷ் தேசாய் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, ப்ரைவேட் லைஃப்பில் நம்ம மறக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்மளால் மறக்க முடியும், பட் இன்டர்நெட் லைஃப்பில், அதாவது ஒரு சின்ன காசிப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபார்மல் கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஒரு நியூஸாக இருக்கட்டும், அது வந்து இன்டர்நெட்டில் பப்ளிஷ் ஆயிருச்சு, அதாவது மீடியாவுடைய கண்ட்ரோலில் அது வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எராடிகேட் பண்ணவே முடியாது, அதாவது அதை அழிக்கவே முடியாது.
ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டில் நம்ம சந்தோஷ் தேசாய் இண்டிவிஜுவல் மெமரியையும் இன்டர்நெட்டுடைய மெமரி அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இண்டிவிஜுவல் மெமரி அப்படின்னா, ஸோ ஹியூமன் மெமரி வந்து ஒரு ஷார்ட் மெமரி தான், நிறைய விஷயங்களை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. நம்மளே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளை அறியாமலே மறந்து போயிடும். பட் இன்டர்நெட், அதாவது நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அப்படி கிடையாது, எல்லா விஷயங்களுமே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும், நமக்கு தேவையான நேரத்தில் டக்குனு ரிட்ரைவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம லைஃப் ஹோல் லைஃப் வாழ்கிறோம், ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஆக்ஷன்ஸையுமே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதாவது டாக்குமெண்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்படி டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்னு கட்டாயமும் கிடையாது. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கினாங்களாம். ஸோ அந்த மொமெண்ட்டை இந்த ஆர்டிக்கலில் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அந்த டேப் ரெக்கார்டர் வாங்கும்போது, அவருடைய சைல்ட்ஹுட் டேஸாக கூட இருக்கலாம், அந்த டேப் ரெக்கார்டர் அவங்க வாங்கும்போது அவங்களுடைய ஓன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை அவுட் பண்ணாங்களாம். அந்த மொமெண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக ஹாப்பியாக இருந்தது. பட் இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப அவங்க கேட்கும்போது, அல்லது ரொம்ப வருஷம் கழித்து அந்த ரெக்கார்டட் வாய்ஸை கேட்கும்போது அவங்களுடைய பழைய ஆக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வருது இல்லையா. என்னதான் அவங்க மறந்துருந்தாலும் அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து அவங்க மறந்து போன அந்த விஷயங்களை கூட ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் மறந்து போயிருந்தாலும் இந்த சின்ன சின்ன மொமெண்ட் வந்து அந்த லாங் மெமரிஸை நமக்கு கொண்டு வர பார்க்குது. நம்ம மறந்தே போயிருந்தாலும் அந்த விஷயங்கள், இது வந்து யூஷுவல் விஷயந்தாங்க, ஒரு ஃபோட்டோகிராஃப் நம்ம பார்க்குறோம், பழைய ஃபோட்டோஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மெமரிஸ் எல்லாமே அந்த பழைய ஃபோட்டோஸ் எடுத்த விதம் அல்லது அந்த டைமில் நடந்த ஏதாவது ஒரு மெமரிஸை ரிலேட் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி தான் சந்தோஷ் தேசாய் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இதில் சந்தோஷ் தேசாயோடைய முக்கியமான லைன் பாருங்கள், மோஸ்ட் பீப்புள் ஸ்ட்ரோவ் டு பி ரிமெம்பர்ட் பட் ஃபர்காட்டன் வாஸ் த டிஃபால்ட் ஆப்ஷன். நிறைய பீப்புள் வந்து தன்னுடைய லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட்ஸில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுடைய டிஃபால்ட் ஆப்ஷனாக என்ன வந்துடுது பப்ளிக்குக்கு அப்படின்னா, ஃபர்காட்டன், மறந்து போயிடுறது. ஸோ சந்தோஷ் தேசாய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபர்காட்டன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எல்லா பீப்புளுக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான், ஸ்டாண்டர்டாகவே இருக்குது அந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இது எது டெக்னிக்கல், அந்த டெக்னாலஜியோடைய சப்போர்ட் படி டிஜிட்டலைஸ்டு மோடில் ஏதாவது ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்போனாலும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்ல நினைக்கிற கான்செப்ட். ஸோ இப்போ உள்ள சினாரியோ படி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இன்ஃபைனைட், நிறைய என்னென்ன விஷயம் நீங்கள் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம மெமரியில் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ட்ரிவியலாக ஆயிடுச்சு, ரொம்ப காமனாக ஆயிடுச்சு, அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பீப்புளுடைய மைண்ட் செட்டும் ஃப்ரேம் ஆயிடுது அப்படிங்கிறாரு. எல்லா விஷயத்தை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்மளால் கேதர் பண்ண முடியும், குறிப்பாக செலிபிரிட்டிஸுடைய கேஸ், அப்புறம் ஏதோ ஒரு பர்டிகுலர் கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லது ஸ்பானிஷ் நேஷனலில் நடக்கிற சில கான்செப்ட்ஸுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணணும், அல்லது பழைய அன்பெய்டு டெப்ட் செட்டில் ஆகாத பழைய விஷயங்களை கூட நம்மளால் ஈஸியாக இப்போ கேதர் பண்ண முடிஞ்சு அதனுடைய ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனை இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ரிட்ரைவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதான் சந்தோஷ் தேசாயுடைய கான்செப்டே. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இண்டிவிஜுவலுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை இல்லையா. ஒரு டெக்னாலஜிக்கல் மீடியமே அந்த கான்செப்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால இண்டிவிஜுவலுக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டண்ட் ரோல் கிடையாது. மோர் ஓவர் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது மூலியமாக பப்ளிக் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபுல்லி இன்வால்வ் பண்ணப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறாங்க. அப்படி தவற விட்ட இன்ஃபர்மேஷனை லேட்டாக ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆயிடுது. அப்படி அவுடேட்டட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது அது வந்து இண்டிவிஜுவலுக்கு ஒரு டேமேஜ் கொடுக்குற மாதிரி, பப்ளிக்கில் வந்து இதெல்லாம் ஒரு அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து ஷேர் பண்ணுறீங்களே, இதெல்லாம் போன வாரம் போன மாதம் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் ஆயிருது இல்லையா. ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் எனேபிளர் அப்படின்னு சொல்கிறார். எனேபிளர் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலால் எதையும் செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குது இல்லையா, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ இன்டர்நெட் தான் ஒரு பவர்ஃபுல் எனேபிளர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ உள்ள சினாரியோ படி மீடியாவில் யாருனாலும் அவங்களோட இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ரைட் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்கே அந்த இண்டிவிஜுவல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இண்டிவிஜுவல் ஷேர் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன், ஸோ இண்டிவிஜுவலுடைய பவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன தான் இன்டர்நெட்டோடைய பவர் இருந்தாலும் இண்டிவிஜுவலுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இதில் ஒரு சின்ன ஐரணி இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷ் தேசாய் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் அதாவது மேன்கைண்டு தான் இந்த டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணது, பட் லேட்டராக என்ன அப்படின்னா டெக்னாலஜி ஏதோ சாதித்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே இண்டிவிஜுவலுடைய க்ரியேஷன் தான் அப்படிங்கிறத உணரணும். பட் நாம் இப்போ எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, டெக்னாலஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் இண்டிவிஜுவலுடைய லைஃப்பை எக்யூப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். பட் இண்டிவிஜுவல் தான் அந்த டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணாங்க க்ரியேட் பண்ணாங்கங்கிறத உணரலை. ஸோ இது வந்து ஒரு ஐரணி தான். ஸோ அதை வந்து உணரணும், சொசைட்டியும் சரி இண்டிவிஜுவலும் சரி. இந்த டெக்னாலஜிக்கல் க்ரோத்து காரணமே ஒரு இண்டிவிஜுவல் தான், அந்த இண்டிவிஜுவலால் தான் இந்த ஹோல் கான்செப்ட்டுமே எவால்வ் ஆகிருக்குங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சந்தோஷ் தேசாயோடைய கான்செப்ட் படி, த ரைட் டு பி ஃபர்காட்டன் இஸ் அ கிளவர் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அ ஹியூமன் நேச்சர் வந்து மறந்துடுற ஒரு கான்செப்டோட இது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு கிளவரான விஷயந்தான், ஏன்னா எல்லாத்தையும் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் மறந்தாலும் அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக ரெட்ரைவ் பண்ணிட முடியும். ஸோ அது வந்து ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ அம்னீஷியா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இண்டிவிஜுவலை சொல்லி மார்க் பண்ணலாம் அவசியம் கிடையாது, ஆர்கியூ பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ அம்னீஷியா அப்படிங்கிறது என்னது, ஒரு ஞாபகம் மருதி இல்லையா. அது மாதிரி தான் இப்போ இண்டிவிஜுவலை பொறுத்தளவில் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிட முடியும். ஏன்னா பர்சனுடைய மெமரியில் இருந்தால் தான் ரிட்ரைவ் பண்ணுறது கஷ்டமே தவிர. ஸோ இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டு, எல்லாமே மீடியாவில் வந்துடுது. பீப்புள் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லாமே மீடியாவில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் ரிட்ரைவ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனும் கொடுக்குறாரு பாருங்கள். இண்டிவிஜுவலுக்கு எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணிட முடியும் தான், பட் அவங்களோட லைஃப்பில் ஃபர்தராக ஆக்ஷன்ஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, அதாவது ரைட் வேல ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஃபர்கிவ்னஸ் வேணும். அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தால் தான் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருந்தது அப்படின்னா அதை நம்மளால் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்யூனிட்டி மாதிரி ஹியூமன் பீங்க்கு. ஃபர்கிவ்னஸ் இல்லாமல் மைண்டை வந்து ஸ்டர்னாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ், அதாவது ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு சரியான பாதையில் போகாது. அது வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரீடர்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட ஆக்ஷன்ஸை பொறுத்து எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃப்ரேம் ஆகணும். அதுவுமே ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ப்ராப்பர்ட்டி ரைட்டு சொல்ல நினைக்கிறாரு. ரைட்ஸ்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ சந்தோஷ் தேசாயோடைய கான்செப்ட் படி இந்த ஜெனரேஷனில் எல்லாத்தையுமே மறக்கணும் அப்படின்னு நினச்சி ஹியூமன் பீயிங் வாழ முடியாது. ஏன்னா ஹியூமனுடைய நேச்சரே நிறைய விஷயங்களை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டை ஃப்ரேம் பண்ணுது. அதாவது எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் கட்டாயம் இல்லை, நமக்கு வேணும் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் தான் நம்மள ஒரு காம்ஃபுல் ஸ்டேட்டில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு டிஜிட்டலி பார்ன் பீப்புள். இதுக்கு உதாரணமாக நம்ம மொபைலில் உள்ள கான்டாக்ட் சொல்லலாம். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய நம்பர் கேட்டோம் அப்படின்னா நம்மளால் இமீடியட்டாக சொல்ல முடியாது. பட் நம்ம மைண்டில் என்ன சேவ் ஆகிருக்கும், ஃபோனில் தான் இருக்குது, எதுக்கு நம்ம அதெல்லாம் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கூட எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். இதை தான் சந்தோஷ் தேசாயும் சொல்ல நினைக்கிறாரு. எல்லா விஷயங்களும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் இப்போ உள்ள சினாரியோ படி நம்ம முக்கியம்னு கருதுகிற அந்த விஷயங்களை கூட ரிட்ரைவ் பண்ண முடியும், அதாவது திரும்ப கொண்டு வந்துட முடியும். ஏன்னா நம்ம இருக்கிறது டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆர்டிக்கலுடைய கன்க்ளூடிங் பார்ட்டில் பாருங்கள், ஹியூமன் பீயிங்ஸ் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணுமா இல்லை மறந்துடலாமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய பேட்டில் மாதிரி உருவாகும். ஏன்னா ஓல்டு ரூல்ஸ் நியூ ரூல்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. ஓல்டு பீப்புளை பொறுத்தளவில் பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் எவர் கிரீன் மெமரிஸை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட் பீப்புள் சொல்லுவாங்க. பட் நியூ ரூல்ஸ் நியூ ஜெனரேஷன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒரு அசம்ஷன்ஸ் தான், எந்த மாதிரி விஷயங்கள்னாலும் நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியனும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பேட்டில் மாதிரி தான், இது வந்து ஒரு புதுவிதமான பேட்டில், இது வந்து ரிசால்வே பண்ண முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ மேனுஃபேக்சரிங் அம்னீஷியா அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. அதாவது நீங்களே அந்த விஷயத்தை கொண்டு வாங்க. இண்டிவிஜுவல் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அல்லது நம்ம தேட நினைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு டிவைசஸில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா மறக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். அந்த அம்னீஷியாவை க்ரியேட் பண்ணுங்கள், மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அம்னீஷியா அப்படிங்கிறத
லாஸ் ஆஃப் மெமரி தான், பட் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும், நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் டிவைசஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னா, த ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது ஒரு குயிக் ஃபிக்ஸ் தான், அதாவது ஈஸியான விஷயந்தான். ஸோ லேட்டராக என்ன ஆயிரும், அதுவே ஒரு ஜென்யூன் ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஆர்டிக்கலுடைய கன்க்ளூடிங் பார்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர் கிடையாது, பட் அப்படி நம்ம மறந்து போகிறது மூலியமாக நிறைய விஷயத்த நம்ம சர்ச் பண்ண நினைப்போம். ஸோ இது வந்து ஒரு டோர்வே மாதிரி, ஒரு நிறைய செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஈகர்னஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு தேவையான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதுதான் இந்த ஆர்டிக்கலுடைய சம்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.